சென்னை மாநகரத்துடன் மக்களுக்கு உள்ள உணர்வு பூர்வமான தொடர்பு பற்றி இன்றைய மக்கள் மனசு பகுதியில் பார்க்கலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்பைன்டாக லீவ் பண்ண முடியும். எல்லா ரிலீஜியஸ் பர்சனும் எல்லாருமே ஒரு காமனாக நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்க முடியும். அதே மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசினாலும் ஒரு ஐ மீன் எதாவது கேட்கணுன்னாலும் வந்து தே ஆர் வெல்கமிங் த பீப்புள்ஸ். ஸோ அதுதான் சென்னையில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே. நான் இப்போ சிங்கப்பூரில் இருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு சென்னை தான் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இதானே ஹோம் நமக்கு, தெரிஞ்ச ஆளுங்க, ஹெல்ப்ஃபுல் டெண்டன்சிஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான். சிங்கப்பூர்ல இருக்கும் போது கூட நான் சென்னையில இந்த விஷயத்தை மிஸ் பண்றேன்ற விஷயம் என்ன இருக்கு? இந்த இடம், ரோட் சைடு ஷாப்பிங், நினைச்சும் போதெல்லாம் ஸ்நாக்ஸ், சாட், காளான் அதெல்லாம் அங்க கிடைக்காது. எல்லாத்துக்கும் ஒரு மூலைக்கு போனும். ஓகே, இப்போ நீங்க சிங்கப்பூர்ல பாத்தீங்க அப்படின்னா சைனீஸ், சிங்கப்பூரியன்ஸ், தமிழ் ஆளுங்க எல்லாருமே பாப்பீங்க. அந்த மக்களுக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமாக என்ன பார்க்குறீங்க? நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டிஸ்னால் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஹெல்பிங் டெண்டன்சிஸ் ரொம்ப ஜாஸ்தி. பாரபட்சம் பார்க்காம நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணலாம். ஆஃபீஸில் இருந்தாலுமே ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி, வீட்டில் யாருக்காவது முடியல இல்லைனா அவங்களுக்கே முடியலனா கூட வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறதுலேருந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் பண்ணுவாங்க. சிங்கப்பூரியன்ஸ் அப்படி கிடையாது, ஆஃபீஸில் ஆஃபீஸ் வேலையை மட்டும் பார்த்துட்டு மோஸ்ட்லி அவங்க அப்படிதான். ஆக்சுவலி நான் வந்து மலேசியாவிலேருந்து வரேன். ஓகே, ஸோ எனக்கு சென்னை உயிர். ஏன்னா நான் சின்னத்தில் வந்து மயிலாப்பூரில் கலாட்சேத்திரத்தில் டான்ஸ் படிச்சிருக்கேன். ஓகே, அப்போது எனக்கு வருஷத்துக்கு ஒருக்காச்சும் சென்னைக்கு வந்துட்டு போவேன். கோயிலால் இப்போ 3 வருஷம் வரல. வைப்ரன்ட் சிட்டி, இங்கே என்ன இல்லை இங்கே தண்ணியை தவிர. பட் இட்ஸ் எனி திங் கோஸ், பீப்புள் லிவ், ட்ராஃபிக்கே நீங்கள் பாருங்கள் ஓடிண்டே இருக்கு, ஸ்டக் பண்ணாமல் ஓடிண்டே இருக்கு ட்ராஃபிக். எவ்ரிபடி இஸ் லிவிங், வாட்ஸ் நாட் டு லைக்? சென்னை தான் பிடிச்சிருக்கு. இங்கே தான் என்னோடய ஜாப், ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான் இருக்குது. அங்கே இப்போ நேட்டிவ் பிளேஸில் எதுவுமே இல்லை. ஸோ வெதர் ஒன்று தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி சென்னை தான் டே டு டே லைஃப்க்கு இங்கே இருக்கிறது தான் நல்லாயிருக்கு. கல்யாணம் ஆச்சுன்னா பொண்ணுங்களுக்கு எப்போ எப்படி தாய் வீடு சொல்கிறோம்ல, எல்லாருக்குமே சென்னை தாய் வீடு மாதிரி சிம்பிள், அதுதான். எனக்கு சென்னை பிடிக்கும், இங்கே தான் இருக்கணும். நிறைய நம்ம படித்தாலும் என்ன பண்ணணும், நம்ம இங்கே இருந்து இங்கே எங்கள் ஜென்ரேஷன் எல்லாமே மூவ் பண்ணணும்னு என்னோட ஆசை. சென்னை ரொம்ப பிடிக்கும். சென்னையில் ரொம்ப பிடிச்ச இடம் என்ன? சென்னையில் பிடிச்ச இடம் நிறைய இருக்குங்க. நான் பெருசாக எதுவும் இது பண்ணது கிடையாது. காலேஜ் டைமில் குயின்ஸ்லாண்ட்லாம் போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தீம் பார்க் மெரினா எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது, ரொம்ப ஃபேவரட் அது. சென்னையில் இருந்தால் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, நம்மளுக்கு ஜாலியாக இருக்குது. பார்க்காத இடமெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம். பழனினா நாங்கள் ஒரே இடத்துல தான் இருக்கணும். ஓகே, அதுக்காக தான் சென்னை. சென்னை மக்கள் வந்து உங்களை எப்படி நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க எவ்வளோ பழகிறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்காங்க? நல்லா தான் இருக்காங்க, நல்ல விதமாக தான் நடக்கிறாங்க. சென்னையில் அதாவது மற்ற இடத்த விட சென்னையில் இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ரொம்ப டீசெண்டாக இருக்கும்.